அபி அதல்ல. நாலாம் பாவம்ங்கிற சொத்து, சுகம், வீடு, வாசல், உறவுகள், வண்டி, வாகனங்கள், தாயார், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காதல், கற்பு, ஒழுக்கம், சுகம், பொதுவாக சுகம், தன்னுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தானே எங்கள் குரு அங்கே வந்து உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குரு நாலாம் பாவத்தில் வந்து உச்சமாகிறாரு இல்லையா. ஐயா லக்னாதிபதி செவ்வாய், செவ்வாய் அங்கே வந்து நீசமாகிறாரு. லக்ன பாவம் அப்படிங்கும்போது நம்மளுடைய முதல் ராசி மேஷமாக தான் எடுப்போம், செவ்வாய் தான் எடுப்போம். அப்போது செவ்வாய் வந்து அங்கே கடகத்தில் நீசமாகுது. ஏன் அப்படின்னா இது தத்துவத்தான் வந்து நம்ம கிரகமே இல்லை. எவ்வளோ விஷயம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி கிளாஸ் தான், நியாயம் பார்த்தா கிளாஸ் தான். ஜோதிடத்தை உண்மை நிலையை மக்களுக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கு ஆள் இல்லை, அந்த அளவுக்கு நேரம் இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ இந்த லைவை உட்காந்து கேட்குறக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. நீங்கள் எங்கே வந்து இதெல்லாம் புரிய போகிறேன். எவனோ ஒருத்தன் ஒரு ஒரு கண்டென்ட்டு போட்டு லட்சாதிபதி ஆகுது எப்படி கேளு, ஃபோன் பண்ணு, ஏ நான் எப்போ லட்சாதிபதி ஆவேன், நீ எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்க, என்னை லட்சாதிபதி ஆகு, என்ன நியாயம் என்ன தர்மம்னு தெரியல. இது ஜோதிடம் எங்கே போகுதுன்னு தெரியல. அப்போ வந்து உண்மையின் தத்துவார்த்தங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வைத்திருக்கிற விஷயங்கள், ஒரு கோவிலுக்கு போனால் கூட எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஆகம விதிகளை முறையாக எடுத்து சொல்வதற்கு ஐயர்கள் இன்று தயாராக இல்லை. சொல்லணும், கோயிலில் எப்படி சாமி கும்பிடணும்னு ஐயர் சொல்லணும் இல்லையே. நூறுரூவாய் கட்டினா வந்து அர்ச்சனை பண்ணு, என்ன அர்ச்சனை பண்ண சொல்கிறேன் பண்ணுறேன், பண்ணிவிட்டு திண்ணீரை கொடுத்துட்டு போ, பூவை கொடுத்துட்டு போகிறேன். கொடுக்காதவனுக்கு அதுவும் இல்லை, இந்த கூட வந்தியா சாம்பாணி காமிச்சுவோம். உலகம் அப்படி போகுது. அந்த ஆகம விதி முறைப்படி அந்த தெய்வத்தை அதை எப்படி நியாயமாக பார்த்து அந்தந்த கிளம்பியில் அந்தந்த ஓரையில் போய் சாமி படணும். அந்த ஓரையில் கோயிலே திறக்கிறது இல்லையே, 6 to 7 ஓரைகள் ஆரம்பிக்குது, கோயிலே திறக்கிறது இல்லையிலே. அப்போ தான் அவங்க கழுவிட்டுருக்காங்க கோயிலை, கிரகங்கள் அந்த கற்பகிரகங்களை அப்போ தான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ முடித்து நம்ம எப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்குள்ளே அடுத்த டைம் வந்துடும். அப்போ நம்ம முறையாக வழிபாடு செய்வதற்கு ஓரைகள் கூட சம்மதிக்கப்படுவதில்லை. அப்போ அப்படி போயிட்டுருக்கு, இன்றைக்கி அவசர உலகமாக போகுது. அந்தந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அந்தந்த கடமையை நிறைவாக செய்வதற்கு, செய்ய சொல்லுவதற்கு ஆள் இல்லை, செய்வதற்கும் ஆள் இல்லை. அப்போ ஜோதிடத்தை மட்டும், ஜோதிடர்களை மட்டும் எல்லாம் ஏமாத்துக்கிறேன், எல்லாம் திருடர்கள். நம்ம நல்லவனாக இருக்கணும், அப்புறம் தான் அடுத்தவனை குறை சொல்லணும், அது ஒரு விஷயம். சரி, இந்த டாபிக் வேண்டாம். நாலாம் பாவம்ங்கிறது சொத்து, சொந்தம், உறவு, சுகம். அங்கே காலபுருஷனுக்கு 12 இடமான குரு பகவான் அந்த இடத்துல வந்து உச்சமாகிறாரு. அப்போது ஒரு நித்திரைக்குண்டானவன், ஒரு நித்திரைக்குண்டான ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது சுகஸ்தானம். குடும்பம் நிம்மதியாக இருந்தால் நித்திரை நல்லாயிருக்கும். குடும்பம் நிம்மதியாக இருந்தால், குடும்பம் நிம்மதியாக இருந்தால் அதனுடைய பாக்கியஸ்தானமான நித்திரை அருமையாக இருக்கும். வீட்டுக்கு வந்து எங்கேயாவது சுற்றி ஏதாவது பிரச்சனைனா நேராக பாருக்கு போகிறது வேறு கேட்டகிரிங்க. நேராக வீட்டில் போய் குப்பரை கடித்து படுத்து அழுகணும், அல்லது குப்பரை கடித்து போய் ரெஸ்ட் எடுக்கணும். 2 நாளைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் காலம்பூரா வேலை செய்கிறேன். லீவு 4 நாள் லீவ் வருது, முதல்ல வீட்டுக்கு போகணும். அங்கே போய் என் வீட்டில் போய் படுத்தா தான் எனக்கு நிம்மதி. எப்படி ஏன் சொல்கிறோம், 4 இடத்துக்கு பாக்கியம், 12 இடம். அப்போ நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சொர்க்கம் அப்படின்னா ஒருத்தனுக்கு 4 பாவம் நல்லா இருக்கும் இல்லையா. மொத்தத்துக்கு 12 பாவம் நல்லா இருக்கணுங்கிறீங்க, அதானே அதானே. அப்படி இல்லை, யார் யாருக்கு எது விதித்திருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் நம்ம போய் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், இதில் போய் என்ன இருக்குது. இப்போ நான் பணப்படத்தை சொன்னேன், அது இருந்தால் அதில் கிடச்சிக்கிற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும். அவன் இதுலேயும் நான் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம மனுஷங்களுக்கு உண்டானது எப்படி தெரியுங்களா, ஒருத்தருக்கு ஒரு கொடுப்பினை இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு கொடுப்பினை இருக்கும். ஆனால் இவனை மாதிரி வாழணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ சொல்லி கொடுக்கவோ ஆள் இல்லை. அதுதான் எனக்கு ஏற்பட பெரிய தாக்கம், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன இருக்குது அதில் நம்ம எப்படி ராஜா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கிறோமா, ஹாப்பியாக இருக்கும். என்ன இவ்வளோ ஒரு பிரபஞ்சத்தில் என்ன ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடராக, ஒரு 9th standard படித்த, ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், ஒரு குருநாதர்களுடைய நேரடி தொடர்பு, குருநாதர்களிடம் போய் ஜாதகம் கற்றுக்கொள்ளவில்லை,
ஆனால் காப்பி அடித்தேன், எல்லாத்தையும் காப்பி அடித்தேன். ஒரு ஒரு ஸ்டைலில் ஒரு குருநாத சொல்கிற ஒருத்தர், இப்போ நான் என்ன மாதிரி ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன்னு வச்சுங்களேன், உட்காந்துருவேங்க, எது கிடந்தாலும் பரவாயில்ல, சோறு அப்புறம் பார்த்துக்கலாம், உட்காந்துருவேன். அதில் இருக்கக்கூடிய முறைகளை உள்வாங்க, நமக்கு யாருங்க கற்றுக் கொடுப்பா? வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டங்களை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்குறது ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ நேரத்தை வேணாலும் செலவு பண்ணலாங்க. நீங்கள் காசை, நீங்கள் எல்லாருமே காசை செலவு பண்ணுறீங்க, நேரத்தை யாருமே செலவு பண்ணுறதில்ல. ஆனால் நேரத்தை கண்ணா பண்ணு செலவு பண்ணுறீங்க காசை வச்சு. நேரம் ரொம்பவும் வலிமையான உண்மையான விஷயத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். காசை எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், முதல்ல காசை தேடாதீங்க. காசை ஃபஸ்ட்டு தேடணும்னு நினைக்காதீங்க. காசு உங்களை தேடுற அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுதான் விதி, அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தம். வாழ்க்கையை உணர்தல் என்பது நாம் ஒன்றை தேடக்கூடாது, நாம் நினைக்கும் போது நம்மை தேடி அது வரணும், அதுதான் வாழ்க்கை. அப்போ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம்னா நம்ம நினைக்கிறது நம்மளை தேடி வரும். அது விதியில் இருக்குல்ல, இருக்கிறதுனால தான் அது பாதிக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல சரியாக இல்லாததுனால தான் நமக்கு பாதிக்குது. சரிபடுத்துனீங்கன்னா தானாக உங்களை தேடி வரும். இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை உங்கள் ஜாதகம் கையில் வச்சுருக்கு, எல்லா ஜாதகமும் வச்சுருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் அந்த கொடுப்புனு இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு எதையோ எதுவோ நிஜம்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்யை தேடிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம, நான் உட்பட எல்லாருமே. அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இந்த நாலாம் பாவத்தில் இந்த வீடு வண்டி வாகனம் நீர்த்தத்துவம் இன்னொன்று வச்சுருக்காங்க தெரியுமா, சந்திரனுடைய வீடு அது, ஆட்சிபலம் பெற்ற வீடு, சுக்கரன் திக்பலம் அடையக்கூடிய, சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் அடையக்கூடிய வீடு. பெண்கள் மனைவி அங்கே தான் பொண்டாட்டி, மனைவி அங்கே தான், தாயும் அங்கே தான், சுகமும் அங்கே தான், சந்தோஷமும் அங்கே தான். இப்போ நீர்த்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, நாலாம் இடம் நீர்த்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நாலு மூணுக்குள்ளே நான் போய் சொல்லிட்டு போயிடுவேன் நாலு டாப்பிக்கை, புரியணும்ல, நாலு விஷயம் பேசினாலும் நச்சுன்னு புரியணும், அதுதான் நம்ம நிற்கணும் அங்கே, அதுதான் விஷயம். நான் அதனால தான் நிற்கிறேன், நான் நிற்கிறதுனால தான் அந்த பாயிண்ட்டு நிற்கணும்னு நம்புகிறேன். இப்போது இந்த நாலு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீர்த்தத்துவத்தை, நீர்த்தத்துவத்தில் முதல் தத்துவம் நாலாம் பாவம், இது ஓடுற தண்ணிம்பாங்க, சரராசியில் இருக்கக்கூடிய தண்ணி. சரம் என்பது நில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது. நம்ம உடம்பில் இருக்கிற கட்டமைப்பு, அண்டத்தில் இருக்கிற கட்டமைப்பும் நமக்கு பிண்டத்தில் இருக்கிற கட்டமைப்பும், மூன்று பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம். இந்த மூணு பக்கம் நீர் அப்படிங்கிறது நம்ம தெரியும், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, ஒரு பக்கம் நிலப்பரப்பு இல்லையா, இப்படி தான் நம்மளுடைய கட்டமைப்பு. நம்ம பாடியில் 70% தண்ணி, டாக்டர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்குலாம் தெரியும், 70% தண்ணி, மீதி இருக்கிற 30% நம்மளுடைய எலும்பு, நம்மளுடைய சதை, நம்மளுடைய ஜவ்வு படலங்கள், நம்மளுடைய நரம்பு மடலங்கள், இதெல்லாம் 30%. 70% அமைப்பு நீரால் சூழப்பட்டது. இது எங்கேயாவது நின்றுச்சுன்னா போச்சா, நின்றுச்சுன்னா அந்த இடம் கொட்டச்சல் எடுத்துடாது. ஒரு நீர் ஒரு இடத்துல லாக் ஆகுது, நீர்னா அங்கே என்ன ஒரு டப்பா தண்ணியாக இருக்க போது அது ஓட்ட போட்டு கூட எடுத்துடலாம், ஆனால் ஒரு துளி நீர் ஒரு இடத்துல தேங்குச்சுன்னா அந்த கொட்டச்சல் தாங்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? காதுக்குள்ளே கொட 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 கொடாங்கும், காதுக்குள்ளே தண்ணியாக இருக்குது இல்லை, ஒரு துளி அது கொட 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 கொடன்ட்டே இருக்கும், காதுக்குள்ளே தண்ணி இருக்குது குரு. அப்போது இங்கே அந்த அந்த நீரினுடைய ப்ராசஸ் எங்கேயும் ரீஃபில் மாதிரி அடைக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கடகத்தில் இருக்கிற கடகராசியினுடைய தன்மை, அந்த ஓடிக்கொண்டே இருக்கும் நீர் தண்ணி, இப்போ இப்படி பார்க்கலாம், தண்ணியை சிந்திடுறோம் அல்லது ஆற்றுல தண்ணி ஓடுது, தண்ணி சிந்திடுறோம், ஒன்று அது ஆவியாக போகும், நம்ம ஓப்பன் பிளேஸில் இருக்கிற தண்ணி ஒன்று ஆவியாக போயிடும், இல்லைனா வத்தி போயிடும், இல்லைனா காற்றுலையே கரைஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். இது ஒரு எப்படியோ ஒரு வகையில் இந்த குழி குண்டில் இருக்கிற நீர்கள் தேங்கி இருந்தாலும் கூட காலப்போக்கில் அது இல்லாமல் போயிடும். அப்போது சந்திரனுக்கு, தண்ணிக்கு ஒரு நிலையான கோட்பாடு இல்லை, ஓடிக்கொண்டே இருப்பது, அதுக்குன்னு ஒரு வரையறை இல்லை. ஆனால்
நில்லாமல் ஓடிக்கொண்டிரு. அதனால தான் நம்மளுடைய தத்துவார்த்தத்தில் சூரியனை இயங்குவது அப்படிங்கிறதும் சந்திரனை இயக்குவது அப்படிங்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. அப்போது செயல்பாடு ப்ராசஸ் அப்படின்னா அது சந்திரன், ஸ்ட்ராங்காக இயக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அதை சூரியனை வச்சுருக்காங்க. நம்ம ஹார்ட்டை இயக்க முடியாது, தானாக இயங்கணும். அதுக்கு சந்திரன் அந்த பிளட்டை சாப்பாடில் சாப்பாட்டை செரித்து அந்த ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிட்டு கழிவை அங்கிட்டு தண்ணி இன்சுலின் சுரப்பியை சரியாக பண்ணி யூரினை ஒரு பக்கம் தள்ளி அப்படியெல்லாம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் சந்திரன் தான் செய்யுது. இவ்வளவு அற்புதமான விஷயத்தையும் நாலாம் பாவம் வச்சுருக்கு. இங்கே ஒருத்தனுக்கு ஒரு பாவகிரகம் உட்காந்து லாக் ஆகுது அப்படின்னா அவன் ப்ராசஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உடம்பு அப்படிங்கிற இடத்துல மாந்தி உட்காந்துக்குச்சு, உடம்புங்கிற இடத்துல கேது உட்காந்துக்குச்சு, உடம்புங்கிற இடத்துல சனி உட்காந்துக்குச்சு நாலாம் பாவத்தில், என்ன ஆகும்? சொத்து பத்து மட்டும்லேயும் பிரச்சனை வராதுங்க, சொகத்துலேயும் பிரச்சனை வரும், உடம்புலையும் பிரச்சனை வரும். கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால், கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கேன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன் நாலாம் பாவத்தை கடகராசிக்கு என்ன பேர்? கேன்சர் இல்லையா? இங்கிலீஷில் அப்படி தானே சொல்கிறீங்க, கடகம் அப்படின்னு அழகாக சொல்லாமல் கேன்சர் அப்படி தானே சொல்கிறீங்க. கடகத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் கேன்சர் வரும். யாருக்கு வரும்? அதான் பாயிண்ட்டு, யாருக்கு வரும்? கடகராசி யாருக்கு வரும்? அவங்களுக்கு வரும், இல்லை அவங்க மாமனுக்கு வரும், இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு வரும். சூரியன் இருக்குது, யாருக்கு வரும்? நம்மளுடைய தந்தை வர்க்கங்கள் யாருக்கு வேணாலும் வரும். குரு இருக்குது, குழந்தைக்கு வருமா? நம்மளோட ஆசிரியர் கூட இருக்கும். யாருக்கு? அதான் பாயிண்ட்டு, ஒரு அந்த அளவுக்கு வந்து வரும். ஏன்னா இந்த ப்ராசஸில் அந்த கிரகங்களினுடைய தன்மை என்பது ஒரு இடத்துல அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தும் போது அங்கே ஒரு விதமான உருவாக்கத்தை கொடுக்கும். இன்னும் பாவகிரகங்களாச்சுன்னா அது வேறு மாதிரி. அப்போ இந்த கடகம் வீடு, சொத்து, அம்மா, இந்த நீரை தாய்ப்பாலாக வச்சுருக்காங்க. தாய்ப்பால் இருக்கிற நீர்லேயே புனித தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், நம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அன்பு, ஆதரவு, காதல், சந்தோஷம் அனைத்தையும் தருவது கடகத்தில் இருக்கக்கூடிய நீர். ரொம்ப வெளியிலேருந்து ரொம்ப களைப்போடு வரோம். ஒரு சொம்பு தண்ணி குடித்தோடனே அது எங்கே போகுதுன்னே அந்த களைப்பு தெரிய மாட்டேங்குதே. இப்போ ஒரு டாபிக் முக்கால் மணி நேரம் பேசுகிறேன், ரெண்டு முடக்கு தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த டாபிக் பேசுகிறேன். இந்த எனர்ஜி இந்த ரெண்டு முடக்கு தண்ணி கொடுக்குதா இல்லையா? இது கடகம், சுத்தமான தண்ணி, தீர்த்தம் நமக்கு அது. தாய்ப்பால், தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை வாழ்நாளில் எல்லா நோய்களையும் எதிர்த்து எதிர்ப்பு சக்தியோடு வாழுங்கிறானா இல்லையா? அப்போ அந்த தாய்ப்பாலுக்கு அந்த ஒரு சங்கு பாலுக்கு அவ்வளோ பவர் இருக்கா இல்லையா? லிட்டர் லிட்டராக குடிக்கிற குழந்தை ஒரு சங்கு பால் குடித்தா கூட அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல. அது எங்கேருந்து வருதுங்க? கடகத்திலேருந்து வருது. அப்போ கடகம் கெடலாமா? அல்லது